எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான மேடை அகைன் நினைக்குது. அனிருத் அவர்களோட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ஷோவோட ஹீரோ அவர், அவருக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட கோல்டு வாட்டருங்கிறதோட அறிவு வந்து என் ஃப்ரிட்ஜை தாண்டினதில்லை, அவ்வளோதான் என்னோடய அறிவு கோல்டு வாட்டருங்கிறத பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மியூசிஷியன்ஸோட டிப்ளோ மாதிரி, ஜஸ்டின் பீபர் மாதிரி உள்ள ட்ராக்ஸ் எடுத்து அவர் பண்ண மியூசிக் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி போயிருக்கார். அவர் ஃபியூ 2-3 டேஸ் பேக் ரிலீஸ் ஆகிருக்கு, பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் கோல்ட் வாட்டர். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் கோல்ட் வாட்டரில் இருக்கிறது. நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, என்னோடய சோலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருப்பாங்க அந்த லிரிக்கில். அந்த ஸ்பேஸ் அனிருத் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ரெண்டு வேர்ஷன், ஒரிஜினல் வேர்ஷனும் அவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண வேர்ஷனும் கேட்டிங்கன்னா அந்த சோல் ரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அவர் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காருன்னு தோணும். அதில் ப்ளே பண்ண வயலன்ஸ் அது கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ப்ரௌடான மொமெண்ட் நம்ம எல்லாருக்குமே. எனக்கு எப்படி கோல்டு வாட்டருங்கிறது என்னன்னே தெரியாது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ நான் அந்த மியூசிக்கை போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேனோ அதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி எல்லோரும் அந்த மியூசிக் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற ஸ்பேஸ் ஏற்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம யார் அப்படின்னு காட்டியிருக்காரு, அதுதான் பெரிய விஷயம். ஐ பர்சனலி லைக் அனிருத்ஸ் வெர்ஷன் பெட்டர். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஐ எம் ஹானஸ்ட்லி டெல்லிங், தோஸ் ஹூ சா த வீடியோ வில் அக்ரி வித் மீ. ஐ லவ்ட் இட், ஐ ஜஸ்ட் லவ்ட் இட், லவ் தி ஆர்கெஸ்ட்ரேஷன். இன்னொன்று, எல்லாருக்குள்ளேயுமே இசையும் உயிரோட்டமுள்ள உணர்வுகளும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அதை வந்து சில பேர் வெளியில் விடுறதில்லை, தடுத்துடுறாங்க. சில பேருடைய குணங்கள் அதை தானாகவே தடுத்துருது. அது வந்து ரொம்ப கம்மியாகவோ இல்லை இல்லாத ஒரு பர்சனோ தான் அனிருத். அதனால தான் அவர்கிட்டேருந்து ஒரு மியூசிக்கல் ஃப்ளோ இருக்கும் அவர்கிட்டருந்து, அதை எப்போவுமே நான் ரசிப்பேன். இப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது கடவுளை விடை அவரோட வேர்ஷன் சொன்னார், அதை கேட்க எவ்வளோ சோல்ஃபுல்லாக இருந்தது. அவருக்குள்ளே வந்து ஒரு பியூட்டிஃபுல் லவ்வும் பியூட்டிஃபுல் மியூசிக்கும் இட்ஸ் ரெஸ்டிங் இன்சைட் ஹிம், தட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஹிஸ் ஹேண்ட்ஸ். அந்த மியூசிக்கை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிஷியனோட ஆல்பமில் 4 சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஒரு சூப்பர் டீம். ரிஷி வந்து, பெஸ்ட் விஷஸ் டு ரிஷி ஃபார் திஸ் மூவி. அவர் ரொம்ப பேஷனேட்டாக இன்வால்வாக இருந்தார் டியூன் கம்போசிங் ப்ராசஸ்லையாக இருக்கட்டும், இல்லை லிரிக் வந்து என்கிட்ட கேட்கும் போதாக இருக்கட்டும், இப்படி பண்ணலாமா பிரதர் அப்படி பண்ணலாம். ரொம்ப பேஷனேட்டாக இன்வால்வாக இருக்கிற ஒரு லீட் ஆக்டர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த மாதிரி அவ்வளோ பேஷனேட்டாக சினிமாவை எடுத்துகிட்டு இருக்க அவர் ரொம்ப பெரிய உயரங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்கள். நரேன் சார், சஞ்சிதா அவர்கள், இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிரெக்டர் வந்து சோ சென்சிபிள், ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு டைம் லிரிக்ஸ் எழுதி அப்படியே முடிஞ்சது தான், ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, ஈஸியாக முடிஞ்ச ப்ராசஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று, நம்ம பேரில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு ஒரு ஆவல் இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. அதுவும் வந்து பெரிய லெவல் ஸ்பேஸை சினிமாவில் அவருக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்வம் இருக்கவே செய்யும். விவேக் சார், நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கலர் கனவுகளோடு போயிட்டுருக்கிற இவ்வளோ யங்கான ஒரு டீமில் கலாம் கனவுகளை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சேர்க்குறவர் அவர். ஸோ யூ பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் சார். இந்த ஆவரேஜ் 29 சொன்னாங்க, அதை கீழே இழுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறது அவர் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்தளவுக்கு யூத்ஃபுல்லாக பேசினார் அவர். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணியிருக்கிறது. யாரையாவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அதில் 4 சாங்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சாங் பியூட்டிஃபுல்லாக ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஹிட், இன்டர்நெட் சென்சேஷனாக இருக்குது, ஹோலா அமிகோன்றது. கார்கி சார், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லிரிக் ரைட்டர். அவரோட வரிகள் வந்து அந்த ஒரு பார்ட்டி சாங் மாதிரியான மூட் அது. அதுக்குள்ளே நீ உன்னோட தப்பை உணர்ந்தால் தான் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியை உனக்கு அமையும், முதல்ல நீ உன்னை திருத்திக்கோன்றது வந்து ஒரு பார்ட்டி பேஸ்ட் சாங் மூடில் கொண்டு வச்சுருப்பார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவருக்கும் என்னோடய விஷஸ். நாங்கள் பண்ணது வந்து, நான் இப்போ விவேக் சார் சொன்னார் இல்லையா, அந்த சபா போதுண்டா சாமின்னு அந்த சாங் ஃபஸ்ட்டு பண்ணோம். இதில் பேயோஃபோப்ளியான்ற பாடல், அது என்னென்னா ஒரு ஜிபரிஷ் டேர்மில் எழுதலாம் அப்படிங்கிறதான் பேயோஃபோப்ளியான்னு ஆரம்பிச்சது. அது என்ன கான்செப்டில்னா, ஒரு பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற இடத்துலேருந்து அந்த பாடல் ஆரம்பிக்குது. அந்த ஸ்டார்ட்டில் ஒருத்தன் இந்த உலகத்துலேருந்து உயிரை விட்டுட்டு வெளில போனான்னா இந்த உயரத்துக்கு, இந்த உலகத்துக்கு பேயாக கூட வரதுக்கு பயப்படுவான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாடல். சபா போதுண்டா சாமின்னு உயிரை விட்டு கட்டை நீட்டுறவன்
திரும்பி திகிலான உலகத்தில் பேயா கூட காலை வைக்க மாட்டான். அதை டெத்தான பேய் ஒன்று மாட்டிக்கிட்டா அதை கொத்தோட நம்மால் தூக்கிடுவான், ஃப்ரெஷ்ஷான பேயின்னு ரேட் அடித்து அந்த சைத்தான ஏலத்தில் போட்டுடுவான் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஒரு ஃபன்னான சாங், செம்மையாக ஒர்க் பண்ணியிருந்தார் அனிருத் அவர்கள். ஸோ அது அது ஒரு சாங். ரெண்டாவது சாங் நீங்கள் பார்த்தீங்க, கடவுளே விடை அப்படின்ற பாட்டு, ரொம்ப எமோஷ்னலான. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலி செட்டப்க்கான ஒரு சாங் அனிருத் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி ஒரு சாங் எழுதுகிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து விஷுவல்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பராக விஷுவல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம், லவ், செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, அது ரொம்ப மெயினாக ஒரு ஃபேமிலிக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கிற விஷயம் இதெல்லாம் மேஜராக. ஸோ அது சொல்கிற மாதிரியான விஷயம், இந்த தோளில் சாஞ்சினி பாதுகாப்பாக தூங்கலாம், இந்த கையில் சேருன்னு யார் தந்தா, கடவுளே விடை அப்படின்ற மாதிரி வரும். ஒரு ஃபேமிலிக்கிட்ட இருந்த அந்த செக்யூர்ட் ஃபீலிங்கை பற்றி பேசுகிற பாடல். அதில் ஒரு வரி வரும், அந்த அப்பா மட்டும்தான் இருப்பார் இந்த ஃபேமிலிக்கு, அதனால் தேவை வந்தால் தந்தையே தாய்ப்பாலை சிந்துவான், வரத்தை கேட்டால் சாமியை யார் தந்தான்ற வரிகள் வரும். அது பிக்சரைஸ் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சூப்பரான விஷுவல்ஸ் கொடுத்துருந்தார் டிரெக்டர், தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஷானும் பாடியிருக்காரு. நாங்கள் அடிய அழகை ஒர்க் பண்ணோம் ஒன்னா, என் வரிகளில் ஷான் பாடினார், பெரிய ரீச் இருந்தது. அதுக்கப்புறம் கடவுளை விடை பாடியிருக்காரு. எஸ்டிஆர் அவர்களுக்கு நன்றி, பேயோ ஃபோப்ளியா பாடி கொடுத்ததுக்காக. செம்ம எனர்ஜி இருந்தது அவர் வாய்ஸில். தென் வி டிட் அ ட்ராக் கால்ட், இப்போ அவர் திவாகர் அவர்கள் பாடினார், சூப்பராக பாடினார் அந்த ட்ராக். அது வந்து திருட்டை நியாயப்படுத்த வேண்டிய சுச்சுவேஷன், அதில் ஆரம்பிக்கிறது. எதுடா கையோட எடுத்து வந்தது, எல்லாம் திருடி நீ சேர்த்தது தான், நிர்வாணமாக தான் விழுந்த பூமியில் எல்லாம் வளர்ச்சி நீ போட்டது தான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஃபிலசாஃபிக்கல் பேஸ்டான நம்பர், அதில் ஈடியம் பண்ணி வித்தியாசமான மிக்ஸாக அது வந்திருக்கு. ஸோ ஒரு வேரியட் ஆல்பம் இது. என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ட்ராக் இந்த படத்தில் வந்து அல்லாதே சிறகியே அப்படின்ற பாடல். சிறகி அப்படின்னா சிறகுகளை கொண்டவளே, தேவதை அப்படின்னு மீன் பண்ணலாம். சிறகி அப்படின்றது ஒரு பறவை இனம், ஒரு அழகான பறவை இனம். ஸோ அதுதான் சிறகி. என்னோட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர்ஸ் சித் ஸ்ரீராம் பாடியிருக்கார் அதை. அனிருத் வந்து பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் மெலடி அது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங். அல்லாதே சிறகிய அப்படின்னு, கொல்லாதே கலவர அழகி அப்படின்னு வரும். அதில் சரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் அது. நீ இட்ட பிம்பம் நிழலா நிலவா என்று, மண் தொட்ட கையில் ஒளியா, உன் மௌன சத்தம் அசையா இசையா, எண்ணில் மென் கொக்கி போடும் விசையா, உந்தன் வானவில் சிரிப்பினை நிறம் பிரிப்பேன், இவன் காகித இதழ்களில் நகல் எடுப்பேன், சின்ன ஞாபக குமிழியில் உனை அடைப்பேன், சென்று வாழ்ந்திட அதிசய இடம் படைப்பேன் அப்படின்னு வரும். ஸோ ஒரு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் எனக்கு கொடுத்ததுக்கும், இந்த ஒரு ஸ்பெஷல் ஆல்பம் கொடுத்ததுக்கும் அனிருத் அவர்களுக்கும், ரம் டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமும் சரி, டிரெக்ஷன் டீமும் சரி, அவங்க ஃபாலோ அப் பண்ணதுலேருந்து தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க, பிரதர் லிரிக்ஸ் ரெடியாக, லிரிக்ஸ் அதை கொடுத்துறேன் பிரதர் அப்படின்ட்டு வச்சுட்டு அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கால் வந்துடும், ரெடியாக ரெடியாக அப்படின்ட்டு. ஸோ அப்போ அப்படி தோணுனாலும் இப்போ நான் அந்த கால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். தொடர்ந்து அவங்க ஃபாலோ அப்ஸாக இருக்கட்டும், இன்வைட் கொடுத்த விதமாக இருக்கட்டும், தே மேட் மீ ஃபீல் ஸ்பெஷல், த ஹோல் டீம் ஆஃப் ரம். கங்க்ராட்ஸ் ரிஷி பிரதர், அண்ட் தேங்க்யூ அனி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆல்பம். தேங்க்யூ.